இனிய தோழர்களே, தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம பட்டுப்புடவைக்கு சுங்கு போடுறதுக்கு நூலே இல்லைனாலும் நாம் எப்படி அதை சுங்கு போட முடியும்ன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி எடுக்கிற சாரியில் சுங்கு போடுறதுக்கான அந்த நூல் வந்து கொடுக்கப்படுறதே இல்லை. ஆனாலும் இந்த சேலைக்கு பட்டு மாதிரி இருக்கிற அழகிய தோற்றம் உள்ள சேலைனா நம்ம சுங்கு இருந்ததுன்னா அதனுடைய மதிப்பு இன்னமும் அழகாக இருக்கும் இல்லையா. அதுக்காக நாம் ஒரு 3 இன்ச் அளவுக்கு கிளாத் இருந்தால் கூட போதும், அதுலேயே நம்ம சுங்கு போட்டுக்க முடியும். இப்போ நம்ம வந்து அதில் நம்ம தான் ப்ளவுஸை கிழிப்போம், அதனால் ஒரு 3 இன்ச்சுக்கு மேலே கிளாத்தை விட்டுட்டு கூட நம்ம ப்ளவுஸை கட் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச் அளவுக்கு நான் இதை அடையாளப்படுத்தி கட் பண்ணி அந்த த்ரெட்டை எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். முழுக்கவுமே நம்ம முழு லென்த் எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நேரம் ஆகுன்றதுனால இந்த மாதிரி ஒரு இன்ச்சாக கட் பண்ணி நாம் அதை ரொம்ப ஈஸியாகவே எடுத்துட முடியும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப சுலபமாக அதை ஒரே ஒரு ஊசி வச்சு அந்த 1 இன்ச் அளவுக்கு கேப் இருக்கிறதுனால சுலபமாக அதை எடுக்க முடியுது. எடுத்த பிறகு இப்போ அந்த த்ரெட்டை நல்லா நீங்கள் ஒரு கோர்வையாக ஒரே லெவலுக்கு நேராக வச்சுட்டு அதை லெஃப்ட் ஹேண்டில் அந்த அளவு மாறாமல் பிடிச்சுக்கோங்க. அந்த ஆரம்ப அளவை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு மிச்சம் இருக்கிறத லேசாக ஒரு திருகு, லெஃப்டில் ஒரு சின்னதாக உங்கள் பக்கமாக ஒரு திருகும், ரைட்டில் மேல் நோக்கி கொஞ்சம் ஒரு திருகும் திருகிட்டு ஒரு சின்ன வளையம் செஞ்சிட்டிங்கன்னா அந்த வளையத்துக்குள்ளே நம்ம திருகின அந்த எட்ஜை நீங்கள் இப்படி ஒரு அந்த ஊசி நம்ம ஊசி பிரித்தோம் இல்லையா, அந்த ஊசியை வச்சே அழகாக அதை இழுத்து எடுத்துட முடியும். ரொம்பவே அழகாக அந்த சுங்கு வந்துடும். ஏன்னா ரொம்பவே குறைவான துணினும்பொழுது நம்ம லென்த்தான சுங்கு போட வேண்டாம். இந்த மாதிரி கிட்ட கிட்டக்கவா போடும்பொழுது ரொம்பவே அழகான லுக்காக இருக்கும். அதே நேரம் நம்ம இந்த ஜரிகையில் எப்படி எடுக்கணும்னா, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே அதை வெட்டிக்கலாம். நம்ம 1 இன்ச்ன்றதை அதை ஒரு 1.5 இன்ச் அல்லது 1.5 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை நம்ம 2 பங்காக பிரிச்சுக்கலாம். ஏன்னா இந்த நூல் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் சுலபமாக நம்மளால் எடுக்க முடியும். அதுக்காக ரொம்ப முழுமையாகவும் எடுக்க முடியாதுன்றதுனால ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி நான் அதை 2 சுங்குக்காக பிரிச்சுக்கிறேன். இப்போ அதை சைடில் நம்ம எடுக்கும்பொழுது எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். அதுவும் அந்த ஜரிகையோட அந்த நூல் இருக்கு இல்லையா, அந்த நூல் இருக்கிறதால ரொம்பவே சுலபமாக உங்களால் அதை எடுத்துட முடியும். ஈஸியாக அந்த நூல் எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம அப்படியே கழட்டிக்கிட்டே வந்தோம்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இப்போ பக்கவாட்டில் நம்ம எடுத்துட்டோம் இல்லையா. கொஞ்சம் பக்கவாட்டில் எடுத்த பிறகு இந்த த்ரெட்டு உங்களுக்கு லென்த்தாக இருக்க பாருங்கள், அது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கீழ் நோக்கி இழுத்திங்கனாலே முழுமையாக அது வந்துடும். ரொம்ப ஈஸி டெக்னிக்காக இதை நீங்கள் செஞ்சிட முடியும். இந்த பக்கம் உங்களுக்கு சிக்கும்போது அந்த பக்கம் எடுங்க, அந்த மாதிரி மாற்றி நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ நீங்கள் நம்ம அந்த சேலையோட நூலில் போட்டதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் இதை வந்து குறைச்சிக்கணும். அந்த அளவுடமே கொஞ்சமாக குறைச்சி எடுத்துக்கிட்டு அதே மாதிரி தான் நீங்கள் இடது விரலில் நல்லா இப்படி பிடிச்சி உங்கள் பக்கமாக ஒரு சின்ன திருகு திருகிட்டு வலது கையில் எதிர்பக்கமாக திருகி அந்த நுனி வந்து நல்லா உங்களுக்கு ஒரு வளையம் மாதிரி பண்ணிவிட்டு அந்த நுனியை அந்த வளையத்துக்குள்ளே கொடுத்து ஊசியை வச்சு கூட நீங்கள் அப்படியே அதை இழுத்துடலாம். ரொம்ப லென்த்தாக இருக்கும்பொழுது ஈஸியாக நீங்கள் கையிலேயேவும் இழுத்துட முடியும். இந்த மாதிரி எடுக்கும்பொழுதும் ஈஸியாக வரும். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டோம் இல்லையா, இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே போட்டுடலாம். அதுக்காக நான் எல்லாமே 1 இன்ச் அளவுக்கு இந்த உள்ள அந்த புடவை கலரில் இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பேட்சுக்கும் நம்ம அழகாக எடுத்து எடுத்து போடும்பொழுது வேலை ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடும். முழுமையாக நீங்கள் முழு லென்த்துக்கும் எடுக்கும்பொழுது ரொம்பவே நேரமாகும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஈஸியாக எடுத்துருங்க.
இந்த எட்ஜஸில் மட்டும் ரெண்டு பக்கமும் இருக்கிற கரைப்பகுதியில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கோடு அளவுக்கு அதை அளவு வச்சு அப்படி கட் பண்ணிக்கோங்க. அது அந்த இடம் வந்து எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் இல்லையா, லாக் ஆகிருக்கும். அதனால் அந்த மாதிரி எடுத்து ஈஸியாகவே நீங்கள் போட்டுற முடியும். இப்போ நம்ம எல்லா சுங்குமே வந்து இதே மாதிரியே ஒரே அளவாக வச்சு கரெக்டாக போட்டு முடிச்சிட்டோம். போட்டு முடித்த பிறகு இன்னமும் ஒரே ஒரு சின்ன வேலை, ஏன்னா வந்து ஒரு ஈடு தாழ்த்தி இருக்கும் இல்லையா, அதனால் அந்த எட்ஜஸ்ல மெயின் நம்ம ஒரு சீப்பு வச்சு லேசாக வாரி எடுத்துட்டு அந்த எட்ஜை மட்டும் இந்த நுனியில் இருக்கக்கூடிய ஈடு தாழ்த்தியாக இருக்கு இல்லையா, அந்த இடங்களை மட்டுமே கொஞ்சமாக ரொம்பவே லேசாக அதை செதுக்கி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் நீட்டிகிட்ருக்கிற நூல்களை கூட நீங்கள் இழுத்து அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா வந்து இதுக்கு உண்டான நூலே இல்லாமல் நம்ம புதுமையாக போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப ஈஸியாகவே உங்களால் இதை செஞ்சிக்க முடியும். சுங்கு இல்லையேன்னு கவலைப்படாதீங்க, இனிமேல் இந்த மாதிரி முறையில் அழகாக சுங்கு போட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லைக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி, வணக்கம்.